தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம் மக்கள் ஆர்வம் காட்டாததால் பல இடங்கள் வெறிச்சோடின. நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் 7 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. அடுத்த மாதத்தில் பணிகள் தொடங்கும் என தகவல். அரசின் பிளாஸ்டிக் ஒழிப்பு முன்னெடுப்பால் தூத்துக்குடி பனை ஓலை கொட்டான் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. மஞ்சள் பை பிரச்சாரம் போன்று பனை ஓலை கொட்டான்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க கோரிக்கை. கோடியக்கரை சரணாலயத்தில் குவிந்து வரும் வெளிநாட்டு பறவைகள் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவு பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல். வல்லூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு, 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. சென்னையை அடுத்த செம்மஞ்சேரி காவல் நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை உயர்நீதிமன்றம் தடை. நீர்நிலையில் கட்டப்பட்டுள்ளதா இல்லையா என்பது குறித்து வரைபடத்துடன் கூடிய அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. திருவண்ணாமலையில் அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி, வழிகாட்டு நெறிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டதாக குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான பழமையான கடைகள் இடித்து அகற்றம். பழமையான கட்டடம் இடிந்து விழுந்து காவலர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. வால்பாறையில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுவனை சிறுத்தை தாக்கியது. படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. தென்காசி குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவ திருவிழா, வெகு விமர்சையாக நடைபெற்ற நீராழி மண்டபத்தை வலம் வரும் வைபவம்.